ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவாலாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போனோம். ஸோ அந்த ட்ரிப் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ட்ரிப்பை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து குண்டாறு டேம் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, செங்கோட்டை பார்டரில் தான் இது வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து குற்றாலத்துலேருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த குண்டாறு டேம் வந்து இருக்குது. இந்த டேம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் நானும் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த குண்டாறு டேமில் நிறைய ஃபால்ஸ் இருக்குது. இந்த குண்டாறு டேமில் போட்டிங்கும் விடுறாங்க. ஸோ நாங்கள் அங்கெல்லாம் போகலை, நாங்கள் வந்து ஃபால்ஸுக்கு மட்டும்தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபால்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு நம்மளுடைய கார் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அப்புறமா நாங்கள் எங்களுக்கு ஒரு ஜீப் ஒன்று அரேஞ்ச் பண்ணோம். அந்த ஜீப்பில் போகிறதுக்கு 2000 ரூபாய் கேட்டாங்க. இதுக்கு மேலே வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சார்ஜஸ் எடுக்கிறாங்க. 1500 ரூபா, 2000, 3500, அப்புறம் 6000 ரூபாய், இப்படி தனித்தனி சார்ஜஸ் இருக்குது. ரொம்ப ஹைட்டில் போக முடியாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து 2000 ரூபா ஃபால்ஸ் தான் வந்து புக் பண்ணோம். ஸோ அதில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறமா நம்ம போகக்கூடிய வழியிலேயே இந்த ஃபால்ஸ் வந்து இருக்கும். இது ஃப்ரீ ஃபால்ஸ் தான், இங்கே நம்ம வந்து நடந்தே வந்துடலாம். இப்போ இந்த ஃபால்ஸை தாண்டி தான் நம்ம வந்து மேலே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகக்கூடிய வே வந்து ரொம்ப மேடும் பள்ளமாக இருக்கும். அதாவது குட்டி குட்டி பாறை, சின்ன சின்ன கல், இதெல்லாம் தாண்டி தான் மேலே ஏறி போகணும். அப்புறமா நம்ம போகிற வழியிலேயே நிறைய வந்து பள்ளமாக இருக்கும். அதில் நிறைய தண்ணி கட்டியிருக்கும். அந்த தண்ணியும் தாண்டி தான் நம்ம வந்து போகணும். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அனுபவிக்கும் போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதாவது த்ரில்லிங் செம்மையாக இருக்கும். இதில் ஜீப்பை தவிர எந்த வண்டியுமே போக முடியாது. பாருங்கள் ஜீப்பு எப்படி மேலேயும் கீழே ஏறி இறங்கி போகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜீப் வந்து இந்த தண்ணியில் எப்படி இறங்கி மேலே ஏறுதுங்கிறத பாருங்கள். இது அட்வென்ச்சராக இருக்கும். அப்புறமா நாங்கள் போகக்கூடிய ஃபால்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருந்துச்சு. ரெண்டு சைடுமே வந்து மரம் தான், அதனால கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹில்ஸாக இருந்தேன்னா நம்ம கொஞ்சம் வந்து பயப்படலாம். அப்புறமா இங்கே வந்து கிராம்பு, மிளகு, ஜாதிக்காய், அப்புறம் ரம்புட்டான் பழம் எல்லாமே வந்து பயிரிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வரக்கூடிய ஃபால்ஸ் வந்து வந்துடுச்சு. இங்கே வந்து க்ரௌடு அதிகமாக இருக்காது, ஏன்னா ப்ரைவேட் ஃபால்ஸ்னால கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். தண்ணி வந்து ரொம்பவே செல்னஸாக இருந்தது, குளிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபால்ஸுக்கு மேலே ஒரு ரெசார்ட் இருக்குது, அங்கேயும் நம்ம ஸ்டே பண்ணனா பண்ணிக்கலாம். அங்கே தனி சார்ஜஸ் பிடிப்பாங்க. அப்புறமா நாங்கள் இது இந்த ஃபால்ஸ் வந்து தனி ஃபால்ஸு, நாங்கள் இதுலேயும் குளித்தோம், அந்த ஃபால்ஸ்லேயும் குளித்தோம். குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்ததும் நல்லா சுட சுட பஜ்ஜி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து காசுக்கு தான். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபால்ஸ்கிட்டையும் ஒரு கடை வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதில் வந்து இப்போ முட்டை பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, பச்சை மிளகாய் பஜ்ஜி, இந்த மாதிரி நிறைய பஜ்ஜிலாம் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம குளிச்சுட்டு நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது சுற்றி ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், குற்றாலத்துக்கு வந்தால் நீங்களும் கண்டிப்பாக அந்த ப்ரைவேட் ஃபால்ஸ்க்கு வாங்க. இந்த ஜீப் ட்ரக்கிங் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹவாலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.